ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பட்டாப்பட்டி அப்படின்னு சொல்கிற பெரியவங்களுக்கான ஒரு ட்ரௌசர் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் இதோடய அளவுகளும் மெஷர்மெண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் நான் வந்து நாலு துணி எடுத்து ஐ மீன் நாலு ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி துணியை மடிச்சு போட்டிருக்கேன் பேக் பார்ட்டு கொஞ்சம் பெருசாகவும் ஃப்ரண்ட் பார்ட் வந்து சின்னதாகவும் நான் வந்து மடிச்சு போட்டிருக்கேன் முதல்ல ஃப்ரண்ட் பார்ட்டில் ரெண்டு பீஸ் இருக்குது பேக் பார்ட்டில் ரெண்டு பீஸ் இருக்குது பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்கில் தான் இருக்குது நான் இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான அளவு பார்த்துடலாம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் வந்து டுவெண்ட்டி இன்ச் ஹைட் வச்சுருக்கேன் பேக் பார்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் அண்ட் ஆஃப் அதாவது வந்து இருபத்தி ஒன்று இன்ச்சு வந்து நான் ஹைட் வச்சுருக்கேன் இப்போது நான் வந்து ஃப்ரண்ட் பீஸை தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்டோட ஹிப்பு பார்த்திங்க அப்படின்னா நான் பதிமூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து ஒரு ஒன் இன்ச்சு வந்து கம்மியாக தான் இருக்கணும் ஹைட்டு ட்வெண்ட்டி இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது அந்த கேர்வ் லைன் அந்த ஹிப்பு கிட்டே வர அந்த கேர்வ் லைனை மார்க் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணேன் அதே ஒன்றரை இன்ச்சு நான் கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு பதிமூணு இன்ச்சு வந்து நான் ஹைட் வச்சுருக்கேன் இப்போது நம்ம மார்க் பண்ண அளவுகளை வந்துட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போது அந்த கர்வை வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன் பாட்டம் வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது ஃபிட்டிங்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒன் இன்ச் வந்து நான் உள்பக்கமாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது மேலே ஒரு ஸ்கேல் அளவு கீழே பாட்டம் வந்து ஒரு ஸ்கேல் அளவு இது எதுக்கு அப்படின்னா ஹிப்பும் பாட்டமும் மடித்து தைக்கிறதுக்கு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக அங்கங்கே நிற்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்கு நாம் இந்த மாதிரி ஒரு அர்க்காத் வந்து போட்டு வச்சுக்கலாம் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போது பேக் பீஸ் ரெடி பண்ண போகிறேன் பேக் பீஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றரை இன்ச்சு நான் வச்சுருக்கேன் ஒன்றரை இன்ச்சு வந்து இது ஹைட்டாக இருக்கும் நம்ம பெரியவங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீட்டோட அளவு வந்து பெருசாக இருக்கும் ஃப்ரண்ட்டு வந்து குறுகலாக தான் இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து அந்த ஒன்றரை இன்ச்சு வந்து ஹைட் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது இதோட ஹிப் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன் ஹைட்டு சேம் இருபத்தி ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடில் உள்ள அளவும் ஹிப்பு அளவும் தவிர எல்லாமே வந்து ஃப்ரண்ட் மாதிரி தான் வரும் ஹிப்பும் பாட்டமும் மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ ஃப்ரண்ட் பீஸை எடுத்து போட்டு அதோட அளவுகளை கரெக்ட் பண்ணி அதே மாதிரி நான் வரைஞ்சி எடுத்துக்கப் போகிறேன் அவ்வளோதான் ஹிப்பு வந்து ஃப்ரெண்ட்டும் பேக்கும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கோணம் மாதிரி ஒன் சைடு மட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது பேக் பீஸை வெட்டி எடுத்துடலாம் அதுலேயும் வந்து அற்காத்து போட்டுக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது பேக்கெட் பீஸு பேக்கெட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ச்சாக ஹைட்டு பதினஞ்சு இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன் அது ரெண்டாம் அடித்து போடும்போது ஏழரை இன்ச்சு செவன் அண்ட் ஆஃப் வந்து நமக்கு வரும் இதையும் ஃபோல்டிங்கில் தான் போடணும் பேக்கெட் வந்து நம்ம செப்ரேட்டாக தான் இருக்கும் உள்ளே பார்க்கும்போது அதனால தான் நம்ம ரெண்டு துணி கொடுக்குறோம் இது வந்து நாடாக்காக ஒரு ஸ்கேல் அளவு வச்சு நம்ம ஹிப் அளவில் இருந்து ஒரு நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டி எடுத்துட்ருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நாடா ரெடி பண்ணிக்கலாம் பெரியவங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ்ஸான நாடா போட்டால் தான் இடுப்பு வெட்டாமல் இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் திக்காகவே நாடா வந்து அடித்து எடுத்துக்கிறேன் தான் ரெடி ஆகிடுச்சு இப்போது நான் வந்து பேக் பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் பேக் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த கர்வ் லைன் இருக்குது பார்த்திங்களா அந்த சைடு தான் நான் ஜாயின் பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க எப்போவுமே இந்த இடத்துலலாம் ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பேக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஃப்ரண்ட்டோட கர்வ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஃப்ரண்டோட கேவில் நம்ம ஒரு அஞ்சு இன்ச் அளவுக்கு லைட்டாக சின்னதாக மடித்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம் இது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம நாடாக வைக்கும்போது அந்த பிசுர் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த அஞ்சு இன்ச்சு அளவில் வந்து மடித்து தச்சு எடுத்துக்கிறோம் இப்போ வந்து அந்த கர்வ் லைனை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சுக்கு முன்னாடியே நிறுத்திடணும் இப்போ பேக்கெட் ரெடி பண்ண போகிறோம் பேக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்போசிட் சைடு திருப்பிட்டு வச்சு ஸ்டிட்சஸ் போட ஆரம்பிச்சிடலாம் ஹிப்பில் இருந்து மார்பண்ண அளவுக்கு கீழே இருக்கணும் கீழையும் பாட்டம் வந்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை விட ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து மேலே இருக்கணும் அப்போ தான் நமக்கு பேக்கெட் வந்து கரெக்டாக இருக்கும் மேலே இருந்து ஒரு நாலரை அஞ்சு இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கை உள்ளே போகிறதுக்காக நான் வந்து ஒரு ஆறு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன் இந்த மார்க்கிங்கில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்விட்சஸ் போட போகிறோம் போட்டுட்டு தைச்சு எடுத்துக்கலாம் பாக்கெட்டோட மெஷர்மெண்ட் அண்ட் ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து நான் ஓவரால் தான் சொல்லியிருக்கேன் இப்போ பாக்கெட்டோட பாட்டமை வந்து நாம் மடித்து எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இதுக்கும் ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் சைடில் பேக் பார்ட்டை கீழவும் ஃப்ரண்ட் பார்ட்டை மேலேவும் வச்சு நாம் ஸ்டிச்சஸ் போட போகிறோம் பேக்கெட் துணியை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும் பிரித்து ஒரு படிமான தையலும் போட்டுக்கோங்க பேக்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற பக்கத்தை நம்ம வந்து ஸ்டிட்சஸ் போட்டு மேல் தையல் போட்டு எடுத்துக்கிறோம் இப்போ பாட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் அங்கங்கே அர்காத் போட்டு வச்சுருக்கோம் அந்தந்த இடத்துல வந்துட்டு ஸ்விட்சஸ் நிற்கிறது வந்து நமக்கு தெரியும் மேலே கீழே போகாத அளவுக்கு கரெக்டாக ஒரே அளவாக போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஈவனாக வந்துருச்சு இப்போது நம்ம காலை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் கால் பகுதியை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஹிப்பை ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பகுதி கரெக்டாக இருக்குது ஈவனாக இருக்குது இதை ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம் இங்கே மட்டும் ஒரு ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ஹிப்பு நாடா வைக்கிற பகுதியை வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம் கரெக்டாக முன்ன பின்ன வராத அளவுக்கு பார்த்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நாடா வைக்கிற பகுதி கரெக்டாக வரும் சுருண்டு வரக்கூடாது ஈவனாக வந்துருச்சு பாருங்கள் நான் எல்லாத்துக்கும் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட்டேன் நாடாவை உள்ளே இன்ஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் நாடா இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்னென்ன மாதிரியான ஸ்டிச்சிங் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்